இதுதான் ஹை லெவலா. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கணும், ஏன்னா இந்த இந்த மீதி ரெண்டெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்ல வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு. நீங்க வந்து சர்வரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், நீங்க அதில் போயிட்டு ப்ரௌசர்ல இருந்து ஆக்சஸ் பண்றதெல்லாம் ஈஸியா நீங்க நார்மலா போய் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டாலே போதும், ஸ்ப்ரிங் பூட்டில் அதுவே வந்து ஒரு சர்வரில் அதை இனிஷியலைஸ் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட டவுட் இருக்கா இதில்? ஓகே சரி, அப்போ நான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன், ஒரு வெப் சர்வரில் போட்டுட்டேன். ஒரு வெப் சர்வரில் போட்டுட்டு எப்படி ப்ரௌசர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி பண்ண முடியும், ஏதாவது ஐடியா இருக்கா? நான் உருவாக்கிட்டேன், அதை வெப் சர்வரில் போட்டுட்டேன், எப்படி அதை ப்ரௌசர் மூலியமாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்? எங்க டெப்ளாய் பண்ணியிருக்கிறோமோ அந்த அப்ளிகேஷனுடைய ஹோஸ்ட் அண்ட் போர்ட் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை கொடுத்து ஆக்சஸ் பண்ணுங்க. சாரி, ரிப்பீட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 அப்படின்னு ப்ரௌசரில் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட யூஆர்எல் கொடுக்கணும். ஓகே கரெக்ட். ஸோ அப்போ பேசிக்காக வந்து நம்மளுக்கு நம்மளை இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ அந்த அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு யூஆர்எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ www.facebook.com அது வந்து பேக்கெண்டில் இன்டிகிரிப்ட் ஆகிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். facebook.com வார்த்தைக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் இன்டர்நெட்டில் போயிட்டு அந்த அட்ரஸில் இருக்க சர்வர்கிட்ட போயிட்டு அந்த விஷயம் எல்லாமே கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், facebook.com நீங்கள் இங்கே நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு /login அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா, இங்கே லாகின் இது வரைக்கும் தான் அட்ரஸ், இதுக்கப்புறமா என்னன்னு சொல்லலாம். இதை சும்மா இதை ஜென்ரலாக என்னன்னு சொல்லலாம். லாகின்றது என்னது? யூஆர்எல் என்பாயிண்ட். என்பாயிண்ட், வெரி குட். என்பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரொம்ப டெக்னிக்கலாக என்பாயிண்ட் கூட வேண்டாம், ஒரு ஆக்ஷன் அவ்வளோதான். அங்க போய் என்ன பண்ணணும் நான் சொல்றது புரியுதா? இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு லாகின் பண்ணு, இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு லாக் அவுட் பண்ணு, கரெக்டுங்களா? இப்ப நம்ம நம்மளே ஏதாவது ப்ரௌசர்ல பார்ப்போமே. இப்ப பாருங்க, ஸ்ப்ரிங் ஐஓன்னு இருக்கு, இதுதான் அந்த பேஜோட பேசிக்கான யுவர் HTTP இஸ் spring.io. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு இங்கே குவிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தா என்னோடய யூஆர்எல்ல பாருங்க என்ன என்னவோ மாதிரி இருக்கு. ஸ்ப்ரிங் ஐஓ அப்படியே தான் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்லாஷ் குவிக் ஸ்டார்ட்க்கு போயிருக்கு. புரியுதா சொல்கிறது? எஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இந்த இந்த வெப் அப்ளிகேஷனில் என்ன வச்சுருக்காங்க? குயிக் ஸ்டார்ட், நிறைய பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க நிறைய பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதாவது அந்த அட்ரஸ்க்கு போயிட்டீங்க, அந்த அட்ரஸ்க்கு போயிட்டோம்னா அந்த அட்ரஸில் இருக்கிற அந்த அட்ரஸில் அந்த அந்த ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டு மேலே என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஓப்பன் த டோர், ஓகேங்களா? யூஸ் த ரூம், அங்கே கிச்சன் இருந்தால் அங்கே சமைக்கிறது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இதை ஃபுல்லாக சொல்லணும்னா யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாயிண்ட் அப்படின்னா இந்த இதை தான் என் பாயிண்ட் அப்படின்றது சொல்லிடுவாங்க. உங்கள் எண்டு பாயிண்ட் என்ன, அதாவது அந்த வார்த்தையோட தமிழ் அர்த்தம் பாருங்க, எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? இதுக்கு மேலே அது போவாதுல்ல, என் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு போகாதுல்ல, அதனால அது என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூஆர்எல் ஃபுல்லாக சொல்லணும்னா யூஆர்எல்.
ஓகேங்களா? சரி, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, எதுவும் இல்லைன்னு. ரைட், ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுவோம், டிப்ளாய் பண்ணி ப்ரௌசர் மூலயமா ஆக்சஸ் பண்ணுவோம். சரி, அப்போ அப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னும் இந்த டொமைன் எல்லாம் வாங்கலை, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கூகுள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யாராவது www.facebook.com இல்லை www.pailagam.com அப்படின்ட்டு பயிலகம் அப்படின்னு கொடுத்தா அது இந்த சர்வருக்கு தான் போகணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பயிலகம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அது ஒரு 192.1 சாரி, ஸோ இந்த ஐபி அட்ரஸ் அதில் இந்த போர்ட்டுக்கு போகணும். ரைட், அதுக்கப்புறமா புரியுதா என்னென்ன அப்படின்றது? என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாகவே போர்ட்னா என்னது, நீங்கள் போர்ட்னா என்ன புரிஞ்சுருக்கீங்க? POR-T சும்மா நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பாக சொன்னால் பிரச்சனை இல்லை. போர்ட் அப்படின்றத எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க டெக்னிக்கலாக? இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் சார், ஆனால் கிளாரிட்டி இல்லை போர்ட் நம்பர்லாம் என்ன. இல்லை இல்லை, அதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை அது என்னன்னு தான் கேட்குறேன், எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதான் சார், அவ்வளோ கிளாரிட்டி இல்லை எங்களுக்கு. இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒரு போர்ட்டில் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நீங்கள் லேப்டாப்பும் எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ யூஎஸ்பியை எங்கே போடுவீங்க, யூஎஸ்பி எங்க கனெக்ட் பண்ணுவீங்க? அது ஓகே சார், அது ஆனா அது விசிபிளா இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து விசிபிள் இல்ல சார், நம்ம நம்பரா கொடுக்கிறது. ஆமா, அப்ளை ஐடி. ஏன்னா இதெல்லாம் பிசிக்கல் டிவைசஸ். இப்போ நான் வந்து என் லேப்டாப்ல ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா நான் சர்வரா பிசிக்கலா நான் என் சர்வர் என்னோட சிஸ்டம்ல சர்வரை இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். என்னோட சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் மூலிமா தான் ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஃபிசிக்கலாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ வந்து என்கிட்ட யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஆடியோ ஜாக் போர்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் ஃபிசிக்கலாக வச்சுருக்கேன், HDMI போர்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ வியா தட் போர்ட் நான் வந்து அந்த ஹார்ட்வேரோட கனெக்ட் ஆகிப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ சாஃப்ட்வேர் மூலையும் நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் போர்ட் நம்பர் ஒன்று அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தான் அந்த வீட்டு அட்ரஸ் போயிட்டாலும் டோர் நம்பர் மேபி அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்கலாம், ரைட்? அந்த ஃப்ளாட்டை எந்த ஃப்ளாட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோர் நம்பர் வச்சுருக்கோம், ஒரு போர்ட் நம்பர். எல்லா எலக்ட்ரானிக் இதுலேயும் நீங்கள் வந்து போர்ட் நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் ஒன் செகண்ட், இப்போ சிஸ்டம் மானிட்டர் அப்படின்ட்டு உள்ள போய் சும்மா காமிக்கிறேன்.
இந்த சர்வீஸ் இந்த போர்ட்டில் ஓடுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க எல்எஸ் ஆஃப் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க சர்வீஸ், உங்கள் லேப்டாப்பில் நிறைய சர்வீஸ் ஓடிட்டு இருக்கும். இப்போ நம்ம லேப்டாப்லேயே ஓபிஎஸ் ஸ்டூடியோ ஓடிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ ஓபிஎஸ் ஓடிட்டு இருக்கு, கூகுள் க்ரோம் ஓடிட்டு இருக்கு, சரி மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. இது இல்லாமல் பேக் எண்டில் நிறைய பேர் தன்னோட ப்ராசஸை, இப்போ இன்டர்நெட் ஓடி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இவங்களாம், அப்போ இன்டர்நெட் ஒரு தனியாக ஒரு போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த போர்ட்டெல்லாம் நம்ம எது எது எந்தெந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட் போர்ட் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்லாம் சில டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போது வரும், ரைட்? அப்போல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க, போய் டெர்மினலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்ட்டில் யார் யாரெல்லாம் யூஸ் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஓகே இந்த போர்ட்டில் இவர் யூஸ் ஆகுறாரு, அவரை கில் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். To list all running services, type the following command and press enter. So, இப்போ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, சும்மா அதை எடுத்து போட்டுக்கோ. ஈஸியாக ஒன்று இருக்கும், இது ரொம்ப ஓகே. நான் பிறகு அந்த கமாண்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கமாண்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில், முதல்ல நான் உங்கள் சிஸ்டமை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உங்கள் சிஸ்டமில் என்னென்ன போர்ட்டில் யார் யாரெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டமில் இன்டர்நெட் வந்து ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ அந்த ஒய்ஃபைக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, ரைட்? ஏன்னா அது வந்து இட்ஸ் அ சாஃப்ட்வேர். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சர்வர், உங்கள் சர்வரை வந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை அதுக்குன்னு ஒரு சர்வருக்குன்னு ஒரு தனி மிஷின் வச்சுருப்பீங்க, ரைட்? அப்போ அதில் வந்து அதுக்கு வந்து ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அந்த அந்த போர்ட் மூலிமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இதை வந்து போர்ட் நம்பர் அப்படின்றத ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது என் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ என் பாயிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை ஆக்ஷன்ஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஒரு ஒரு போர்ட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதுல சார். எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான்லேயே வந்து ஃபிளாஸ்க்ல ரன் பண்ணோம், அது ஒரு போர்ட்ல ஒர்க் ஆகும். ஜாங்கோனா அது ஒரு ஒரு போர்ட்ல ஒர்க் ஆகும். அது வந்து ஒர்க் ஆகும்
இப்போ நான் 80 90ல ஒர்க் பண்ண வைக்கலாம், ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்னன்னா என் சிஸ்டமில் 80 90ல வேறு எந்த சர்வீஸும் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அவங்க என்ன ஓகே பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து போஸ்ட்கிரஸ் சீக்வல், அதாவது சீக்வல் எஸ்கியூஎல், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்கு. அப்போ அது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிலாம் 5432 அப்படின்ற டிஃபால்ட் போர்ட்டில் கனெக்ட் ஆகும். ஓகே, எல்லாரும் ஒன்று வச்சுருக்காங்க, பட் நீங்கள் அதை மேனுவலாக மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம், கட்டாயம் கிடையாது. நான் இதில் தான் 8080 5432 2090 இதில் தான் யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து பை டிஃபால்ட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ஓகே எல்லா லேப்லேயும் 8080 ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து அதே மாதிரி 5432 இதுக்குன்னு டிஃபால்ட்டாக ஊதிக்கலாம். அதை தாண்டி ஒரு யூசர் உருவாக்கும் போது மாற்றுறாருனா ஒன்றும் பிரச்சனை, மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து எல்லா கோட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா கோட்டையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஆமாம். ஆ ஓகே சார், அந்த போர்ட் அதுக்கு அதுக்கு சூட்டபுளாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒய்ஃபைக்கு ஒரு போ ஒய்ஃபை சாஃப்ட்வேருக்கு ஒரு போர்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், ஓகேங்களா, நீங்கள் அதை அதை எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு இது இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒய்ஃபைக்கு நான் 5432 அலோகேட் பண்ணிட்டேன், என் சிஸ்டமில் வர்றது, அதை என்னால் மாற்ற முடியாது. ஓகே சார், ஓகேங்களா, ஸோ 5432 வந்து ஒய்ஃபைக்கு யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு டாம் கேட் சர்வர் ஏற்றுறேன் லோக்கலில். ஓகே சார், அப்போ நான் லோக்கலில் ஏற்றினோடனே அது வந்து பை டிஃபால்ட்டாக எதை போய் பிடிக்கும் அப்படின்னா 8080 தான் பிடிக்கும் எடுக்கும். ஓகேங்களா, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங் அந்த மாதிரி அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 8080 நான் போய் இதை நான் மாற்றுறேன், 8080 பதிலாக நான் 5432 அப்படின்னு மாற்றினா எனக்கு என் சர்வர் ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா அந்த போர்ட்ல ஆல்ரெடி வைஃபை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் இருக்கு. ஓகே, போர்ட் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக இந்த மாதிரி எரர் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றது. ஓகே, கட்டாயமா சொல்லுங்க. சாரி ஃபீல் பண்ணுறேன், ஆக்சுவலாக நீங்க வந்து பிசிக்கல் போர்ட் சொன்னீங்க, நம்ம யூஎஸ்பி போர்ட்டு நம்ம லேப்டாப்லயே இருக்கு, யூஎஸ்பி போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு எல்லாமே இருக்கு, ரைட். அது வந்து நம்ம பிசிக்கலா பார்க்கலாம், பட் இன்டர்னலா இப்ப நம்ம போர்ட் 8080 நீங்க இந்த 5236 சொன்னீங்க இல்லையா, இப்ப இது வந்து சிஸ்டத்துல அது ஆக்சுவலா எங்க வந்து இந்த செக்ரிகேஷன் வரும், லைக் இல்ல பின்னாடி வந்து அது எப்படி வந்து ஆக்சுவலா அது வந்து எப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க பிஹைண்ட் த சீன்ல, லைக் இப்போ இது வந்து 8080 போர்ட்ல இந்த லொக்கேஷன்ல அலோகேட்டா, 5236 ஒரு போர்ட் இருக்கு அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்ல அந்தந்த ஓஎஸ்லயே அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு புது சாஃப்ட்வேர் நீங்க ஏத்துறீங்க, இப்போ நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ உங்க லேப்ல ஏத்துறீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா நீங்க டிரைவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சி டிரைவ், உங்களோட ஏ டிரைவ் பி டிரைவ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களால் உங்கள் லேப்டாப்பில் ஏ ட்ரைவ் பி ட்ரைவ் க்ரியேட்டே பண்ண முடியாது, நீங்கள் சி டி இருக்கும், வேணும்னா அந்த இஎஃப்ஜிஹெச்சாக மாற்றிக்கலாம், அதை வேணால் நீங்கள் இது பண்ணி பண்ணலாம். ஏன்னா உங்கள் உங்களுக்கு விண்டோஸில் கொடுத்துருக்கிறது அதுக்கு மேலே தான், அதை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேஞ்சுன்னு ஒன்று வச்சுருவாங்க, நீங்கள் ஆக்சஸ் பண்ண கூடாததுன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை வச்சுருவாங்க. அந்த மாதிரி டிஃபால்ட்டான போர்ட் நம்பர்ஸை சிஸ்டமே, அதாவது ஆல் ஓவர் எல்லா லேப்டாப் மேனுஃபேக்சர்ஸும் சில போர்ட் நம்பர்லாம் டிஃபால்ட்டாகவே வச்சுப்பாங்க. ஓகே, யூஎஸ்பினா அதுக்கு இந்த போர்ட் நம்பர் தான், இதுக்கு இது தான் அப்படின்ட்டு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது வாட் எவர் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது என்ன ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி,
ஸோ அவங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி ஓகே யூசர்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலாம், அதில் அவங்க எதை வேணாலும் ரன் பண்ணிக்கிட்டோம், அது அவங்கவுங்களோட விருப்பம் அப்படின்றத அவங்க உங்களுக்கு பை ஹார்ட்வேர் ஓஎஸ் உள்ளேயே கொடுத்துருவாங்க. அதனால பிகைண்ட் அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து போர்ட் அலோகேஷன் எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் நீடிங் ரைட். ம், ஆமாம். ஓகே, பட் எல்லாரும் ஒரு காமனா பேட்டர்ன் வச்சிருக்காங்க, அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி அவங்க 8080 அப்படிங்கிறது ஒரு ஒரு காமன் அலோகேஷன். அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ரிசர்வ்டு போர்ட்ஸ்னு வச்சிருக்காங்க, அது ஸ்டாண்டர்டா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் மெயின்டைன் பண்றாங்க. ரிமைனிங் இதை நம்ம ஒரு ரிமைனிங் ரேஞ்சஸ் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் அதில் இன்ஸ்டால் பண்ணி அந்த போர்ட் அசைன் பண்ணி. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. இருந்தது கன்ஃபியூஸ்டாக இருந்ததா கேட்டுக்கோம், இல்லைன்னா அதை பற்றி திருப்பியும் கிளாரிட்டி இல்லைனா நம்ம நாளைக்கு கூட அதை திருப்பி பற்றி பார்க்கலாம். ஐ திங்க் நெக்ஸ்ட் ஓகே, நான் அந்த கமெண்டை பார்த்துட்டே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எல்லா எல்லாருக்கிட்டையும் லினக்ஸ் இருக்கா? நான் வந்து மேக்புக் ப்ரோ வச்சிருக்கேன், முத்து வந்து அதுவே போதும் அப்படின்ட்டு. ஓகே, மற்றவங்க எல்லாரும் லினக்ஸ் வச்சிருக்கீங்களா? பேசிக்காக அது முக்கியமாச்சே. சாலமன், ஸ்வேதா, விக்னேஷ், சாலமன், விக்னேஷ் இருக்கீங்களா? அது இல்லாம லினக்ஸ் எல்லா இடத்துலயும் லினக்ஸ் தான் விண்டோஸ் எங்கேயுமே கை கொடுக்காது. அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வினோத் குமார் வேணால் கேட்டுக்கோங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்ககிட்டயே லினக்ஸோட பவர் என்ன, லினக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, லினக்ஸ் தான் பேஸே எல்லாமே. உங்கள் மொபைல்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாத்துலேயுமே லினக்ஸ் இருக்குது. எல்லாமே கர்னல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லா ஓஎஸ்க்குமே கர்னல்னு ஒரு ஹார்ட் இருக்கும், அந்த கர்னலே லினக்ஸ்னால தான் எழுதப்படுது. ஸோ தட் லினக்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கோடை உருவாக்குவீங்களா, அதை போய் டெப்ளாய் பண்ண சொல்லுவாங்க, அதை விண்டோஸ் சர்வரில் டெப்ளாய் பண்ண சொல்ல மாட்டாங்க, லினக்ஸ் சர்வரில் தான் டெப்ளாய் பண்ண சொல்லுவாங்க. அப்போ லினக்ஸ் சர்வரில் டெப்ளாய் பண்ணணும்னா உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரிஞ்சிடணும், எப்படி டெர்மினலில் சும்மா டெர்மினலில் என்னென்ன கமாண்ட் போட்டால் என்னென்னலாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, தெரியலனாலும் அட்லீஸ்ட் அதை நான் நெட்டில் ரெஃபர் பண்ணி எடுத்துட முடியுமான்ற அந்த கான்ஃபிடென்ட்டாவது இருக்கணும். ஒரு ஓஎஸ் பக்கமே போகாமல் இருக்கிறது இது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த கோர்ஸுக்கும் சரி உங்கள் ஃப்யூச்சருக்கும் சரி லினக்ஸ் எல்லாமே லினக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஃப்ளோ படி அடுத்தது நம்ம வந்து இந்த இதுதான் நம்மளோட முக்கியமான பார்ட்டு, ஒரு அப்ளிகேஷனை உருவாக்க போகிறோம். சரி சரி, அப்போ இப்போ இதை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸிங் ஓகேங்களா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறேன். ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணோம், எனக்கு டைம் மிச்சமாகும். ஓகேங்களா, ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன், அதாவது அப்படியே உடனே எடுத்து உடனே ப்ரொடக்ஷனுக்கு அமைச்சிடலாம் அந்த அளவுக்கு. ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக இது வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு உடனே கூட டெமோ காமிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பவர். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒருத்தர் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கடகடகடன்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சின்ன லாகின் ஃபார்ம், ஒரே ஒரு லாகின் ஆக்ஷன் மட்டும் பண்ணுவோம், இல்லை ஒரு
ஒரு மூணு பேஜுக்கு ட்ராவல்ஸ் ஆகிட்டு வந்துட்டு வர மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரிங் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது பேசிக்கான நெட்ஒர்க்கு ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக உள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னா கேளுங்க. இந்த கேள்வியும் இல்லையா? ஓகே, சரி. அப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அப்போ நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும், இப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் லோக்கலாக உங்கள் எக்லிப்ஸ் மூலயமா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கீங்களா? ஒரு ஏஜ் கால்குலேட்டர், மணி கன்வெர்ட்டர், இபி கால்குலேட்டர், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சும்மா நான் வந்து ஒரு ரூபா, நான் டாலரில் ஒரு ரூபா, ஒரு டாலர்னு கொடுத்தனா எனக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான ருபீஸ் காமிக்கணும், 82 ரூபா, 3 ரூபா, அந்த மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி ஜாவாலாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதை பண்ண முடியும்னு தெரியுமா? எஸ் சார், ஆல்ரெடி இபி கால்குலேட்டர் மாதிரி பண்ணியிருக்கோம் சார். பண்ணியிருக்கீங்க, சரி. இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணணும், அதை வந்து நான் வந்து நீங்கள் நான் தான் உங்கள் கிளையண்ட்டு, நான் என்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் வந்து அது என் சிஸ்டமில் ரன் பண்ணணும், அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவை, நான் என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ என்ன எப்படி கைட் பண்ணுவீங்க இதை என் சிஸ்டத்தில் ரன் பண்ணி எனக்கு காமிக்கணும், என்னெல்லாம் பண்ணுவீங்க? சரியா தப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்க, நம்ம கத்துக்க தானே வந்திருக்கோம், யாருமே ஜாவா இன்ஸ்டால் பண்ணனும், பேக்கேजेस. ஓகே ஓகே, ஏன் ஜாவா இன்ஸ்டால் பண்ணனும் அந்த பேக்கேஜ் பண்ணனும்? சரவா ரன் பண்ணனும்னா ஓகே, பேக்கேஜஸ் அதெல்லாம் எதுக்கு வேணும்? பேக்கேஜஸ் இருந்தால் தான் சார் அந்த அந்த கோட்ல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் சார். வெரி குட், கரெக்டா. இப்போ நீங்க உங்க ப்ரோக்ராம்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்ன்னு அடிச்சிருப்பீங்க, அதுக்கு அதுனா என்ன பண்ணணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாங்களா ஏதோ ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட்ல? அதெல்லாம் நீங்கள் உருவாக்கலை, அதெல்லாம் நீங்களே ரெஃபர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அப்போ அந்த டிபெண்ட் கிளாஸஸ் சிஸ்டம் கிளாஸு, இப்போ ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை பற்றி யார் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க? நம்மளா டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லை? நீங்கள் ஆனால் உங்கள் ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டிபெண்ட் விஷயம் எல்லாமே நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், அதை ரன் பண்ண முடியும், அதை 100% அவங்களால ரன் பண்ணி அதை நீங்கள் உருவாக்குன மாதிரியே அவங்களால எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வர வைக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஜாவாக்குள்ளே இருக்கிறது, இப்போ ஜாவாக்குள்ளே இல்லாமல், இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஜாவாக்குள்ளே இருக்கிறது, இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக சில விஷயத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் அதையும் சேர்த்து தான் நான் அனுப்பணும் என் கிளைண்ட்டுக்கு. நான் சொல்கிறது புரியுதா? இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க.
இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் இதில் வந்து எஸ்ஓபி யூஸ் பண்ணுறீங்க, ரைட். அப்போ இதுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓகே, ஜாவாலேயே அந்த லைப்ரரிஸ்லாம் சேர்ந்து வந்துடுது, அதை பண்ணிடுறீங்க. இப்போ நான் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பிடிஎஃப் வியூவர் ஓகேங்களா, இல்லை வந்து ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா, என்கிரிப்ஷன் ஒரு என்னோட ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்கிரிப்ஷனில் இருக்க ஒரு என்கிரிப்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட் என்கிரிப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன் என் ப்ரோக்ராமில். ஆனால் இந்த என்கிரிப்ட்ன்ற மெத்தட் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கோட பேக்கேஜஸில் கிடையாது, நான் வெளியிலேருந்து ஓகேங்களா வெளியிலேருந்து அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் இதையும் தானே என்னுடைய கிளைண்ட்டு கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல வரேன், அப்போ தானே என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், ரைட். ஸோ அப்போ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து எதையுமே மறக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட், பென், பென்சில், அது அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அது அங்கே அங்கே எக்ஸாமில் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வரும். அப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை சார், ஒரு கண்ட் பாக்ஸ் ஓகே, ஒரு பவுச் வச்சுக்கிட்டா யூஸ் ஈஸியாக இருக்குமா? அதில் போட்டால் அந்த பவுச்சை எடுத்துகிட்டு போனால் போதும், மீதி எல்லாமே அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். இப்போ நான் என் பவுச்சில் என்னெல்லாம் போட்டுக்கலாம், இந்த பிடிஎஃப் யூவர் உண்டான ஜார் ஃபைல்னா தெரியுமா? ஜார் நம்மகிட்ட டைம் கிடையாது, ஒன்றும் ஆமாம் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து தெரியலன்னா அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடலாம் அமைதியாக. இதுவரை அடிஷனல் ஜார்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல சார். இது வரைக்கும் பண்ணல ஓகே. பட் ஆனால் ஜார்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் அதை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. அதை என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, ஜார் ஃபார்மேட்டில். ஏன்னா அதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபைலை ஜிப் பண்ணுறீங்க? ஒரு என்கிட்ட ஒரு 150 ஃபைல் இருக்குது, 150 ஃபைலை நான் ட்ராக் பண்ணி ஷேர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், 150 ஃபைலை ஒரு ஜிப் பண்ணி ஒரே விஷயமா மாற்றுவேன், ரைட். ஸோ தட் அதை எதுக்கு பண்ணுறோம், ஒன்று டேட்டா கம்ப்ரஸ் ஆகலாம், ஆர்எல்ஸ் எந்த விஷயமும் இதுவாகும். அந்த மாதிரி தான் ஜார் ஃபைல் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு அப்போ இந்த ஒரு என்கிரிப்ஷனுக்கு ஒரு ஜார் ஃபைல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கே 10 ஜார் ஃபைல் இருக்கலாம் ஓகேங்களா. அந்த 10 ஜார் ஃபைலில் ஒரு எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னும் போது தான் நம்ம பேக்கேஜ் கான்செப்ட்லாம் போயிட்டு அப்போ தான் வந்து நம்ம இந்த அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இந்த பவுச் மாதிரி நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் தேடி தேடி எடுத்துகிட்டு போய் கிளைண்ட் மிஷினில் ஒரு வாட்டியும் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா உங்கள் லோக்கலில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் லோக்கலில் எக்ஸ்டர்னல் ஜார் ஆட் பண்ணியிருப்பீங்க, பிடிஎஃப் யூருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஜார், என்கிரிப்ஷனுக்குன்னு. அப்போ என்கிரிப்ஷன் ஜார் அதை பற்றி நீங்கள் மறந்துட்டு உங்கள் கிளைண்ட் சிஸ்டமில் இதை பண்ணாமல் நீங்கள் பாட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எரர் அடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு மூணு நாலு விஷயத்துக்கு நீங்கள் ஓகே. இப்போ 150 விஷயம் கிட்டனா நீங்கள் எதை மறந்தீங்க, எதை இன்ஸ்டால் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் பேரில் ஒன்றும் பெரிய இது இல்லை, ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவர் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. இப்போ மேனேஜ்மெண்ட்னா என்ன, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ அப்போ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ அப்போ இந்த பேஜில் நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த வெப்சைட்டை ஸ்ப்ரிங் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ரிங் டாட் ஐஓ அப்படின்ற வெப்சைட்டில் ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து குயிக்ஸ் டாட்டா ஸ்ப்ரிங்கும் ஸ்ப்ரிங் பூட்டும் ஒன்றா சார்? இல்லை இல்லை ஒன்றும் கிடையாது, இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஸ்ப்ரிங் பூட் ஓகே சார் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் டாட் ஐஓ அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கும்,
அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அங்கே ரீடைரக்ட் ஆகும். இல்லை இந்த வெப்சைட்டையே நான் வச்சுட்டிங்கனாலும் ஓகே. ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் உருவாக்கி கொடுக்கும். ஸ்ப்ரிங் ஐஓ இனிஷியலைசர், ஒரு விஷயத்தை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலைசர். ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா இதுதான், இங்கே ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா இது இது எல்லாமே நீங்கள் இந்த யூஐயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக எக்லிப்ஸ் ஆர் இன்டெலிஜே எதில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, லாங்குவேஜில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஜாவா தான். ஆனால் ப்ராஜெக்டில் மூணு இருக்கு, மேவன், கிராடல் குரூவி, கிராடல் காட்லின், புரியுதா? ஸோ அப்போ இது என்ன ப்ராஜெக்ட், மேவன் ப்ராஜெக்டா கிராடலா? ஓகே, அந்த ப்ராஜெக்ட் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு, ஜாவா, என்னென்ன லாங்குவேஜஸ் லாங்குவேஜில் உருவாக்குது. ஆனால் இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பேசணும்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் தான் உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் கரெக்டாக ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு வந்து தருவார். சொல்றது புரியுதா? புரியுது சார். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாகவே மேவின் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மேவின் வந்து ஓப்பன் சோர்ஸ், அது நிறைய இடத்துல யூஸ், மேவின் தான் நிறைய ரெபாசிட்டரிஸில் இருக்கு. ஓகே, கிரேடலும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், நம்ம ஆனால் இந்த இதில் மேவின் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் வந்து நான் சும்மா கிளிக் பண்ணிக்கிறேன், நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறேன், ஒரு மேவின் ப்ராஜெக்ட், லாங்குவேஜ் ஜாவா. ஓகே, அப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் என்ன வெர்ஷன், ஸ்ப்ரிங் பூட்டுன்றது ஒரு ஃப்ரேம்ஒர்க், ஒரு ஃப்ரேம்ஒர்க் தன்னை வலுப்படுத்திக்கிட்டே வரும், இன்னும் டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக இவங்க என்ன டிஃபால்ட்டாகவே இருக்குது, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.2.5. ஓகே, ஸோ அப்போ ப்ராஜெக்ட் மெட்டா டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராஜெக்ட் மெட்டா டேட்டா, மெட்டா டேட்டானா என்ன, ப்ராஜெக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அவ்வளவுதான். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் பத்தி என்ன சொல்ல போறீங்க, என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ அப்போ இப்போ வந்து பேக்கேஜிங், இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பேக் பண்ண போறீங்க, மேவின்னா மேவின் மூலியமா எப்படி ஜாராவா இல்ல வாராவா வெப்பர்க்கை இல்ல ஜாவாக்கை அப்படின்ட்டு. நீங்க ஜார் எடுத்துட்டு போய் எல்லா சர்வர்லயும் எல்லா ஃபைலும் ரன் ஆகாது. இப்போ அவர் சொன்னார் ஃபைல் சர்வர் அப்படின்ட்டு, அப்போ அங்கே வந்து ஃபைல் சர்வரில் ஃபைல் சர்வர் இந்தந்த ஃபைல் டைப்ஸை தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஒரு வெப் சர்வர், ஒரு வெப் சர்வரில் இந்தந்த டாட் இதெல்லாம் தான் போட முடியும் அப்படின்றது. அப்போ நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த இதை வெப் சர்வரில் போட போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜாரில் போடலாமா வாரில் போடலாமா அப்படின்றது நம்மளுக்கு ஜாரும் ஒர்க் ஆகும், வெப்சைட்டில் வாரும் ஒர்க் ஆகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வாட் இது, ஜாருக்கும் வாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜார்னா ஜாவா இருக்கு, உள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஜாவா ஃபைல்ஸ் ஆல்ரெடி இப்போ பேசணும் ஜார் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்லிப்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்குல்ல, இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இங்கே இதில் எங்கே ஜார் இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா, ஒரு எக்லிப்ஸில் எங்கே போய் நீங்கள் ஜார் ஃபைலில் பார்க்கலாம்? லைப்ரரிஸா, இங்க எங்க எதுக்குள்ள நான் போலாம், மேவன் டிபெண்டன்சிஸே யாருக்கும் தெரியாதே. பொதுவா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்குல, அது ஒரு ஒரு ஜாருக்குள்ள தான் உட்காந்துருக்கும், அது அது எங்க போய் தேடுவ, எங்க இருக்கும் அது? சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்கும், எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும், இதெல்லாம் எங்க யாரோ எழுதி வச்சிருக்காங்க, எங்க எழுதி வச்சிருப்பாங்க? நான் சொல்றது புரியுதா, கேள்வி ஃபர்ஸ்ட் புரியுதா? ஏஐ சிஸ்டம் லைப்ரரி அந்த கோட்ல கர்சர் வச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஓகே அது போகும் கரெக்ட். ஆனா இங்க இங்க எங்க எங்க இருக்கும் அது உங்களுக்கு எடுத்து போய் காமிக்கிறேன், எங்க இருக்குன்னு ஜெனரலா எங்க இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஜிஆர்இ சிஸ்டம் லைப்ரரி கரெக்ட். அப்ப ஜிஆர்இ சிஸ்டம் லைப்ரரிஸ் இப்ப லைப்ரரின்னு சொல்லி அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க உள்ள, கரெக்ட்டுங்களா? இது வெறும் ஜாவாக்கு மட்டும்தான்,
அதை தாண்டி இப்போ ஸ்ப்ரிங் இருக்கு, ஸ்ப்ரிங் ஜாவா, நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஃப்ரேம்ஒர்க்கோட டிபெண்டன்சிஸ்லாம் வந்துருமா வராது. அப்போ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வர்றது தான் மேவன் டிபெண்டன்சிஸ். போகவும் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு நான் சொல்ல வந்தது வந்து இதுதான். ஸோ இதில் பாருங்க, இதோட சஃபிக்ஸ்லாம் என்னவா இருக்கு. எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஜாவா கியூ ஜாவா ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த சிம்பிளை பார்த்தாலும் ஒரு ஜாவா ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்குள்ள பேக்கேஜஸ் இருக்கும், அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச மாதிரி டாட் கிளாஸ் வச்சிருப்போம், ரைட்? ஸோ இதே கதை தான். இது வந்து பை டிஃபால்ட்டா ஜேஆர்இ கொடுக்குது, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவா இன்ஸ்டால் பண்ணாலே, நீ ஜாவாவை ரன் பண்ணனாலே, நீ யூஸ் பண்ணுறியோ இல்லையோ, நீ ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் கிளாஸில், ஆனால் அதெல்லாம் நான் கொடுத்துருல, நீ கட்டாயமாக அதெல்லாம் பண்ணி ஆகணும். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஸ்ட்ரிங்கா சார்? ஆமாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமல் உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாமா? என் ப்ரோக்ராமில் நான் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து ஜாவா ஃபைல்ஸும் இருக்கலாம், ஓகேங்களா, ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸும் இருக்கலாம், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸும் இருக்கலாம், ரைட்? புரியுதா? இதில் வந்து இப்போ இது இதெல்லாம் ஜார்னியா சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வெறும் கட்டாயமாக டாட் ஜாவா ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வேற எதுவும் எந்த ஃபார்மெட்லேயும் இருக்க மாட்டாங்க. தேவையானது என்னது? HTML ஃபைல்ஸ், CSS ஃபைல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி உங்களோட இல்லை இமேஜ், நீங்கள் உங்கள் பேஜுக்கு ஏதாவது இமேஜை பேக்ரவுண்டாக வைக்கிறீங்க, அந்த இமேஜோட சோர்ஸ் ஃபைல், இது எல்லாமே இருக்கலாம். புரியுதா என்ன சொல்ல வரும், என்ன சொல்கிறேன்? புரிய, ஓகேவா? சரி, அப்போ இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் போயிட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம். தென் அடுத்து ஜாவா வெர்ஷன் 17 இருக்கிறதுலே மினிமம் வெர்ஷன், அதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கலாம், ரைட்? அதை தாண்டி அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படின்ட்டு, ரைட்? அப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ஆட் டிபெண்டன்சிஸ் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவை, ஏன்னா நீங்கள் தான் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறீங்க, அப்போ உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா, இதோட யூஸ் என்ன அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணும், இத யாராவது சொல்ல முடியுமா? கெட்டர் செட்டர்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணும். அப்ப நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோமா, அப்ப அதுக்காக ஒருத்தன் உருவாக்க, அதுக்காகவே ஒரு ஒரு டிபெண்டன்சி வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப லாங் புக்ன்றத நான் என்னோட டிபெண்டன்சிஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டேனா, ஏன் நான் உருவாக்க போகிற ப்ராஜெக்ட்ஸில் இருக்க ஜாவா ஃபைல்ஸில் உட்காந்து நான் கேட்டு செட்டு உருவாக்க தேவையில்ல, நான் இவரை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சும்மா ஹை லெவலாக புரியுதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகாமல் இருக்கா இருக்கா அப்படின்னு தான் சொல்லுங்கள். இல்லை, தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஜாவா அனடேஷன் லைப்ரரி, இது வந்து ஒரு லைப்ரரி, ஓகேங்களா, விச் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் பாய்லர் பிளேட் கோட். நீங்கள் உங்கள் கோடில் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ண போகிற பாய்லர் பிளேட் கோட் முக்கியம்,
ஆனால் அது நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா, அதை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ இப்போ ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ்னு ஒரு டிபெண்டன்சி இருக்குது. என்ன பண்ண, அது சும்மா ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்ட் அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட்ஸ், உங்கள் அப்ளிகேஷனை வேகமாக ரீஸ்டார்ட் பண்ணுவோம், லைவ் ரீலோட் பண்ணி விடுவோம், அண்டு கான்ஃபிகரேஷன் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் அப்ளிகேஷன், உங்கள் வெப் அப்ளிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதுக்குண்டான டிபெண்டன்சிஸ் இந்த ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ், இதை கொடுத்துக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறேன், என்ன டவுட் இருக்கா? சரி, இப்போ இதில் வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணலை, எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சும்மா இப்போ இதில் வந்து ஜென்ரேட்டர் கொடுத்தனா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். நான் வந்து ஜென்ரேட் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை காமிக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ஃபைல். எல்லா எந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்டோட முக்கியமான ஃபைல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னா pom.xml அப்படின்னு சொல்லுவாங்க. பாம் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாம் ஃபைல் அப்படின்ட்டு. இவர் யாரு அப்படின்னா அந்த மேவின் தானே அந்த எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. உனக்கு இவன் வேணுமா, இல்லை ஓகே உனக்கு வந்து என்கிரிப்ஷன் வேணுமா, உனக்கு ஜேஆர்இ வேணுமா, உனக்கு ஸ்ப்ரிங் வேணுமா, ஸ்ப்ரிங் லைப்ரரிஸ் வேணுமா, அப்போ அந்த ஜாராலாம் நான் கொண்டு வரேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரைட் அப்படின்னு சொல்கிறாருல. அந்த மேவினுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க, மேனுவலாக நீங்கள் சில விஷயம் சொல்ல போகிறீங்க, இல்லை மேவின் பண்ணதெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் pom.xml. ஒரு ப்ராஜெக்டோட பேஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கணுனாலே கட்டாயமாக நீங்கள் வந்து எங்கே வரணும்னா pom.xml ஃபைலை போய் போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு எக்ஸ்எம்எல் ஃபைல், எக்ஸ்எம்எல்னாலே எல்லாமே டேக் டேக்காக இருக்கும். இப்போ ஒரு பேரண்ட் டேக் இருக்குது, அந்த பேரண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம் எஸ்டிஎம்எல் மாதிரி. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்ல போனோம் ரைட். இந்த பாம் ஃபைல், இந்த பாம் ஃபைலில் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து com.xml பதிலாக இப்போ ஆன்லைன் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் பேர் ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்னவோ, சும்மா டெமோ ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங். ஓகே சரி, இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்த உடனே இங்கே பாருங்க, பயிலகம் இதை உத்து பார்த்தீங்கன்னா com.online ஜாவா ரைட், ஆர்டிஃபேக்ட் டெமோ ரைட். என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி யூஐயில் கொடுக்கறது பேக்கில் இப்படி தான் உட்காருன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் java 17 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு போய் உங்கள் ப்ராஜெக்டில் java 17 java 18 மாற்றுங்க, உங்கள் ப்ராஜெக்டை அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் போய் எங்கே போய் மாற்றணும் அப்படின்னா உங்கள் பாம்பில் போய் சொல்லணும். பாம்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், இந்தப்பா இனிமேல் java 17 கிடையாது, java 20 யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாம் ஃபைல் இதுதான் முக்கியம், மேவின்னாலே பாம் ஃபைல் ரைட். அதுக்கப்புறமா டிபெண்டன்சிஸ் ப்ளூரலில் ஒரு டேக் உருவாக்கியிருப்பாங்க, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் இருப்பார். ஓகேங்களா, இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டானது, ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறது அப்படின்றது. ஓகேங்களா சரி, அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு டேக் உருவாக்குவாங்க. அந்த டிபெண்டன்சிஸ்க்குள்ள நிறைய டிபெண்டன்சி இருக்கும் ப்ளூரலில். அதில் இப்போ இங்கே ஒரு டிபெண்டன்சியை ஓப்பன் பண்ணுறாங்க, இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே ஒரு டிபெண்டன்சியை ஓப்பன் பண்ணுறாங்க, இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க ரைட் சரி. அதுக்கப்புறமா பில்டு,
பில்டு அப்படின்னும் போது நீங்க எதை வச்சு இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்றீங்க, ப்ராஜெக்டை பில்டு பண்ணு பில்டு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்டு பண்ணியாச்சா அப்படின்னு. பில்டுனா என்னன்னா அதை ஒரு எக்ஸிக்யூட்டிவல் ஃபைலா மாத்துறது அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போய் என்னோட மொத்த ஃபைலையும் கொடுத்து இருந்தாங்க, நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்க முடியாது. அப்ப நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஜாராவோ இல்ல ஒரு வார் ஃபைலாவோ கொடுக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னா பில்டு பண்ணாதான் வரும். பில்டுனா ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட 150 கிளாஸ் இருக்கு, 150 ஜாவா ஃபைல் இருக்கு, அது எல்லாத்தையுமே டாட் கிளாஸா மாத்தி அதை எக்ஸிக்யூட்டபிளா மாத்தணும். அதுல கம்பைல் டைம் எரர் இருக்கும், அதுல சில டெஸ்டிங் பண்ணணும், யூனிட் டெஸ்டிங் நடக்கணும், இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே பில்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ப்ராடக்டா கையில கிடைக்கும். அதை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணலாம் இன்னொரு ஆளு, இந்தாங்க இதை உங்க சர்வர்ல போடுங்க, இதை இல்லை உங்க லோக்கல் மிஷின்ல போட்டு டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் ஆகி நல்லபடியாக அந்த அதை பில்ட் பண்ணி திருப்பி சர்வர்ல டெப்ளாய் பண்ணுங்க. அந்த பில்டுக்கு யார் யூஸ் பண்றோம்? மேவனை தான் யூஸ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல மேவின் பாருங்க, ஸ்பிரிங் பூட் மேவின் பிளக்இன். இப்போ மேவின் தான் வந்து என்ன பண்ணுவாரு, உங்க ப்ராஜெக்டை பில்டு பண்றதுக்கு, அதான் பில்டிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் பில்டிங் டூல்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க மேவின். அதை வந்து நம்ம யார் சொல்ற யார் இந்த நம்மளோட இதுல வந்து மேவின் யூஸ் பண்றோம். ஓகேவா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் ஆர் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இவர் 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 மூலியமாக தான் நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் டேகு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சார், இப்போ அதுல இல்லாத வெர்ஷன்ல வந்து நம்ம ஸ்பிரிங் பூட் வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து ஸ்பிரிங் இனிஷியலைசர்ல வந்து நம்ம இது பண்றோம். நம்ம இப்ப ஓல்டர் வெர்ஷன்ல கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோ வரும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இங்க கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபார்ம்ல மாத்திட்டாலே போதுமா? எனக்கு என்ன ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஸ்பிரிங் பூட் வேணுமோ, பிகாஸ் அது இங்க வந்து டிஸ்பிளே ஆகல, அப்படி மாத்திட்டாலே எனக்கு ஃபார்ம்ல இருக்கிறது தான் எடுக்கும் இல்லையா? தாராளமா பண்ணலாம். உங்க மேவின் எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான ஆள்னா, நீங்க உங்க மேவின்ல போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே போதும், அவரு போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்றத எடுத்துட்டு வந்து தருவார், எடுத்துட்டு வந்து உங்க லோக்கல் சிஸ்டத்துல வச்சிருவார். அதனால நீங்க இதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் இதுல வந்து ஜாவா 8 வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ அது வந்து உங்க மேவின் போய் உங்க சிஸ்டத்துல ஜாவா 8 இருக்கான்னு தேடும், அப்படி இல்லைன்னா சொல்லும் ஜாவா 8 என்கிட்ட இல்ல, ஜாவா 8க்கு உண்டான இல்ல ஜார என்கிட்ட கொடு, ஜாவா 8க்கு ஒரு ஜேஆரி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே அந்த அதை எனக்கு செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும். இல்லை ஸ்ப்ரிங் பூட்டா, அதுக்குண்டான டிபெண்டன்சிஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரி, இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆட் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி நான் இப்போ ஒரு ஆட் டிபெண்டன்சி கொடுத்தனா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாம் புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்ன நடக்கும்? ஜார் ஃபைல் எடுத்து, கரெக்ட், வெரி குட். இதே நான் போய் இதை எடுத்துட்டு வரலாம்ல, நான் மேனுவலா போய் லாம் புக் ஜார், புரியுதா? நான் மேனுவலா போய் எடுத்துட்டு வரலாம், இதை டவுன்லோட் பண்ணி அந்த அதை ஓபன் பண்ணி நான் பண்ணலாம். ஆனா எனக்கு எனக்கு யார் இருக்கா இதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக எனக்கு என்னோட மேவின் இருக்கு. ஸோ இந்த மேவின் எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னா, மேவின் கிட்ட ஒரு ஒரு கிடங்கு மாதிரி ஒரு ஒரு ரெப்பாசிட்டரி இருக்குன்னு வச்சு, அதான் ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து எம்விஎன் ரெப்பாசிட்டரி அப்படின்னு ஒரு வெப்சைட், இங்கே தான் எல்லா விஷயத்துக்கு உண்டான ஜார்ஸும் கிடைக்கும். இப்போ நான் வந்து மேப்ல வந்து ஆர்டிஃபேக்ட் மாதிரியா சார், எக்ஸஸ் இந்த மாதிரி? இப்போ எனக்கு லாம் புக் வேணும், அப்போ நான் இங்கே பாருங்க இது எல்லாமே இங்கே இருக்கு, லாம் புக்குன்னு தேடினா அதுலேயே 152 வகை இருக்கு. ஸோ நான் இதே ஒன்று சும்மா கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் அது வந்து அதில் என்ன வெர்ஷன் வேணும்னு கேட்குது. ஸோ நான் ஒரு சும்மா ஒரு வெர்ஷனை கொடுக்குறேன், வெர்ஷன் வந்த உடனே இங்கே பாருங்க
மேவின் பார் உனக்கு இது 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 உன்னோட சிஸ்டமில் உன்னோட ப்ராஜெக்டில் வேணும்னா உனக்கு உன் ப்ராஜெக்ட் எந்த மேனேஜ்மெண்ட் டூலில் இருக்குது? உன் ப்ராஜெக்டை நீ கிரேடில் வச்சுருக்கேன்னா இதுதான் லாம்புக்கோட ஜாரை உனக்கு தர்றதுக்கு. மேவின் வேணும்னா இதுதான். மேவின் பாருங்கள், இந்த இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இந்த டேக் டிபெண்டன்சின்ற டேக் தெரியுதா? form.xml. ஆ கரெக்ட். அப்ப நான் இத காப்பி பண்ணி எடுத்து போய் எங்க போடுவேன்? எங்க போடலாம் இத காப்பி பண்ணி? form file. form file நான் போட்டுக்கலாம். நான் மேனுவலா பண்ணனும்னா நான் பண்ணலாம். ஆனா நான் மேனுவலா பண்ணல, எனக்கு UI இத பண்ணுது. போய் எக்ஸ்ப்ளோர் கொடுக்கறேன். டிபெண்டன்சிஸ்ல போய் பாருங்க. வந்துருச்சா? புரியுதா சொல்றது? நாளைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியுதா? புரியலையா? ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். புரியுது. ஓகே சரி. அப்போ இதில் இருக்கிறது நான் எது கொடுத்தாலும் அங்கே இதுக்குண்டான டேகை, கரெக்டான டேகை, டிபெண்டன்சி டேகை எடுத்துட்டு போய் அங்க போட்டுருது. இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போடுறீங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போய் டிபெண்டன்சிஸை போய் பார்க்கும். உங்க மேவனோட வேலை என்னன்னா, நம்மளுக்கு யாரெல்லாம் டிபெண்டன்சி சொல்லியிருக்காங்களோ அவருங்க அவங்க எல்லாரையுமே இந்த சிஸ்டம்க்கு எடுத்துட்டு வந்துடும். நெட்ல போய் ப்ரௌசர்ல போய் இந்த வெப்சைட்ல இருந்து அந்த அந்த ஃபைல் ரெபாஸ்டரினாலே என்ன ஒரு கிடங்கு, அதுல எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அதை போய் இதில் இது இந்த ப்ராஜெக்ட்ல தேவையானது யாரு? லாம்புக் தேவை, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் தேவை, ரைட்? அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டெஸ்ட்டு, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் இவங்கெல்லாம் தேவை. அப்போ இவங்களோட ஜார் ஃபைல் எல்லாம் உங்கள் மேவினே எடுத்துகிட்டு வந்துடுவார். நீங்கள் போய் மேனுவலாக ஆட் பண்ண தேவையில்லை, ரைட்? நாளைக்கு நீங்கள் இந்த ஃபைலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அவருக்கு அவருக்கும் நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை. மேனுவலாக போய் நீ லாம்புக் இன்ஸ்டால் பண்ணும், நீ வந்து போஸ்ட்கிரஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும், நீ வந்து ஸ்ட்ரிங் ஸ்டார்டர் இன்ஸ்டால் பண்ணணும், மேனுவலாக சொல்லத்தாமல் இந்த பாம் ஃபைல அவருக்கு புரிஞ்சாலே பாமே அதை மேவனே அதை புரிஞ்சுக்கும். ஓகே இதெல்லாம் தேவை, இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்த சிஸ்டத்தில் நம்ம இறங்கிட்டோம், அந்த சிஸ்டத்தில் இறங்கலைன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடும். அது டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு எங்கே வைக்கும், மேவன் டிபெண்டன்சிஸ் தனியாக உங்களுக்கு பிரித்து வைப்பார். இது சிஸ்டமோடு வர்றது, இது மேவன். இப்போ மேவனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டவுன்லோட் பண்ணியிருக்காரா அந்த ஜாரை? புரியுதுங்களா? புரியலையா? ஏதாவது சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹலோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குது சார். மேவினோட யூஸ் தெரிஞ்சு தெரியுதுங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ இவ்வளோ நேரம் மேவின்காக தான் பேசுனது. ப்ராஜெக்ட் பில்டிங் டூல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல், சிம்பிளாக சொல்லுங்கள். ம் சொல்லுங்கள், ஏதோ டவுட் கேட்டீங்க? டவுட் இல்லை சார், நீங்கள் கேட்டதுக்கான சார் பேக்கேஜ் மேனேஜ். ஓகே ரைட். ஸோ அப்போ இந்த மேவன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் மேனுவலாக ஓகே உங்கள் சிஸ்டத்துக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஜார் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் லோட் பண்ணணும். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஒரு மேனேஜர் இவர். இவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையை அவர் பார்த்துப்பார், அவ்வளோ. அது எல்லாத்தையும் அவர் மேனேஜ் பண்ணிப்பார். நீங்கள் ஆனால் என்னன்றதை மட்டும் அவர்கிட்ட சொல்லணும். அதை இந்த யூஐ மூலியமா சொல்லலாம், ரைட்? ஆர்எல்ஸ் நீங்கள் போயிட்டு இந்த யூஐயில் சிலது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஏடபிள்யூஎஸோடது ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏடபிள்யூஎஸ் ஜார் ஒன்று தேவைப்படுது, ரைட்? ஏடபிள்யூஎஸ் கிளவுடோடது ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே இல்லை, ரைட்? அது இல்லைன்னா அப்போ அவ்வளோதான், ஸ்ப்ரிங்லேயே இல்லைன்னா எங்கேயும் இருக்காதுன்னா கிடையாது, அது வந்து மேவனில் இருக்கும். இந்த ரெபாஸ்டரியில் எங்கேயாவது இருக்கும் ஸ்ப்ரிங் ஏடபிள்யூஎஸ் கிளவுடு இது வேணும் அப்படின்னு. அப்போ இதை கொடுத்து அதில் ஒரு வெர்ஷனை கொடுத்து இப்போ போய் பாருங்கள், வந்துருச்சா? இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், மேவின் ஃபார்மெட்டா, கிரேடலா, கிரேட் ரிச்சார்ட்லா, கிரேட் காட்லினா, இதெல்லாம் நிறைய
மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான். அதில் மெஜாரிட்டி மேவின். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போய் உங்களோட மேவின் ஃபைலில், தட் இஸ் எந்த ஃபைலில் போடணும், மேவின் ஃபைல்னால் எது? ஃபார்ம் ஃபைலில் போட்டிங்கன்னா அவரே என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு உண்டானதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் லோக்கலில் வச்சுருவாரு. ஸோ தட் நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும், இந்த ஜாரில் இருக்க அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதா? சார், இப்போ மேனுவலா மேவன் ரெப்பாசிட்டரியிலேருந்து நம்ம எடுக்கும்போது இந்த வேர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ. ஆனால் வந்து லாம்பாக் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த பாம் ஃபைலில் வந்து வேர்ஷனுங்கிற ஒன்று வந்து வரலை ஆட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து அது எனக்கு அது எந்த வேர்ஷன், ஏன்னா நிறைய வேர்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் காமிக்கும் போது மேவன் ரெப்பாசிட்டரியிலே. ஸோ அது என்ன வேர்ஷனுங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை அது வந்து ஸ்ப்ரிங்கோட வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே லேட்டஸ்டா எடுத்துட்டு வருமா? அது இந்த சினரியோல நீங்க கேட்டதுக்கு அதுவே லேட்டஸ்டா எடுத்து தந்துக்கும். நீங்க மேனுவலாவும் போடலாம், ஓகேங்களா? நீங்க மேனுவலா இது பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ ஒண்ணும் கிடையாது, இதை இந்த இதை காப்பி பண்ணி உங்களுக்கு 2.2.4 தான் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க போயிட்டு அந்த இடத்துல சாரி இதில் எடிட் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் லோக்கலில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு அடுத்த லைனில் அந்த லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ உங்களுக்கு அதான் வேணும்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகேவா? வேறு யாருக்கா டவுட்ஸ் இருக்கு? இது தானே கேட்டீங்க இல்லை நான்? இதுதான் சார் கேட்டேன், பிகாஸ் வெர்ஷன், ஏன்னா அடுத்த இதுல நீங்க வெர்ஷனோட எடுத்து போட்டீங்க, பட் இங்க லாம்பாக்குன்னு போட்ட உடனே ஐ மீன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிபெண்டன்சி ஆட் பண்ணும்போது வெர்ஷன்ங்கற ஒன்னு வந்து அது கொடுக்கவே இல்லை இங்க. அது என்ன பண்ணும் அப்படினா இந்த ஸ்பிரிங்க்கு ஏத்த அடாப்டபிலிட்டி கொண்ட லாம்புக் ஜார் எடுத்து 3.25. ஏன்னா இவர் ஒரு வேற இது, கரெக்டுங்களா? நீங்க ஜாவா ஒரு தனியான ஒரு வெர்ஷன்ல போயிட்டு இருக்கு 17, 18, ஸ்ப்ரிங் பூட் ஒரு தனியான வெர்ஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த டிபெண்டன்சிஸ்லாம் ஒரு தனியான வெர்ஷன் நம்பரை ஃபாலோ பண்றாங்க, ஓகேங்களா? அப்ப கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மன இது, நம்மளுக்கு ரொம்ப வேலையாயிடும். ஜாவா 17 ஸ்ப்ரிங் 3.0 ஒர்க் ஆகாதுன்றது நம்ம அது பண்ணாதான் தெரியும், ஓகேங்களா? ஸோ இல்லை ஜாவா 8 ஸ்ப்ரிங் 3.2.5 ஒர்க் ஆகாது, ஏன்னா அங்கே ஜாவா 17 ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அதெல்லாம் அடி வாங்கும். அந்த கம்பேட்டபிலிட்டிலாம் நம்ம உட்காந்து செக் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஓகேங்களா? அப்போ இந்த மேவன் என்ன பண்ணுவார்னா, ஓகே இதுக்கு இதுதான் செட் ஆகும்னு அவருக்கே தெரியும் ரிலவெண்ட்டாக. அப்படி இல்லை நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தூக்கி போட்டு 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 பார்த்தா எரர் அடிக்கும், பாம்ப இல்லை எரர் அடிக்கும், ப்ராஜெக்ட் ஒழுங்காக பில்ட் ஆகாது, ப்ராஜெக்ட் பில்டு ஃபெயிலியர்னு வந்துடும். ஏன்னா இந்த டிபெண்டன்ஸ்லாம் போய் ஒழுங்காக உக்காராது, இவனுக்கு ரெஃபரன்ஸ் அவன் அவன் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கானா அப்படின்றத பார்த்து ப்ராஜெக்ட் பில்ட் ஆகாது. அதுக்கு வெர்ஷன் நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகே, வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்கும் டவுட்? ஓகே. ஸோ அப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லாங்குவேஜ் ஜாவா மேவின் இந்த ப்ராஜெக்டான விஷயம், பேக்கேஜிங் இது இது இதில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் வெப் பண்ண போகிறோம், அதனால் ஸ்ப்ரிங் வெப் அப்படின்றத ஸ்ப்ரிங் வெப் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த டிபெண்டன்சியை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது வேறு கேட்டாங்க ஸ்ப்ரிங்கோ ஸ்ப்ரிங் பூட்டோ ஒன்றான்னு கேட்டோம், இல்லை அப்படின்னு ஸ்ப்ரிங்கோட ஹையர் வெர்ஷன்றது. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் என்ன பண்ணி கொடுக்கும்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். பில்ட் வெப் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன் யூசிங் ஸ்ப்ரிங் எம்ஏசி, யூசஸ் அப்பாச்சி டாம் கேட் ஆஸ் எ டிஃபால்ட் எம்பர்டட் கண்டெய்னர். அப்போ டாம் கேட்னு நடுவில் எங்கேயோ கேள்விப்பட்டோமே, என்னது அது டாம் கேட்ன்றது? வெப் சர்வர். ஒரு வெப் சர்வர், கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அடுத்து நான் ப்ராஜெக்டை உருவாக்கிட்டேன், இந்த ப்ராஜெக்டை நான் டெஸ்ட் பண்ணணும், அப்போ இதை வந்து ஒரு ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும்ல, இந்த டெப்ளாய் பண்ணணும்ல, அப்போ எனக்கு ஒரு சர்வர் தேவை.
அப்போ நான் என் சர்வரும் நான் தனியாக போய் டவுன்லோட் பண்ணி அதை என் சிஸ்டத்துக்குள்ள ஒரு போர்ட் நம்பர் அதுக்குன்னு அசைன் பண்ணி அந்த சர்வரை ஆன் பண்ணி அந்த சர்வரை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அந்த இந்த அப்ளிகேஷனை தூக்கிட்டு போய் அந்த சர்வருக்குள்ளே போட்டு ப்ரௌசர் மூலயமா ஹிட் பண்ணும். இவ்வளோ விஷயத்த எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்குறவருக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு பண்ணி கொடுத்துடலாம், பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இது தான். இவர் உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வருவார், எம்பர்டட். எம்பர்டட்னா என்ன அர்த்தம், டிஃபால்ட் எம்பெடட் கண்டெய்னர் யூசஸ் அப்பாச்சி டாம்கேட் ஆஸ் எ டிஃபால்ட் எம்பெடட் கண்டெய்னர். அதோட சேர்த்தே வந்துடும் எம்பெடட் போர்டு. அப்படின்னா அந்த போர்டுக்குள்ள எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும், நீங்க அதுல இருந்து ஒரு ஒரு ஐசியும் எடுக்க முடியாது, எம்பெடட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்ப பை டிஃபால்ட்டாக டாம் கேட் சர்வர் வரும், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வேணும்னா எனக்கு டாம் கேட் வேணாம், நான் கிளாஸ் ஃபிஷ் சர்வர் தான் யூஸ் பண்ணணும், நான் வேறு சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறேன், நானும் பண்ணலாம். பட் சும்மா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம் இந்த சர்வர் இந்த அதாவது என்னென்னா உங்கள் வேலை டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வேலை, இந்த மேடை அமைக்கிறது, இந்த விஷயம்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. டைரெக்டாக உங்களோட பிஸ்னஸ் லாஜிக் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மீதி எல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், லாகிங், சர்வர், செக்யூரிட்டி, இந்த விஷயம் எல்லாமே எங்ககிட்ட டிஃபால்ட்டாக இருக்குது. அதை எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நீங்கள் உட்காந்து அதை அதை உட்காந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை உருவாக்க லேட் ஆகும், கரெக்டு தானே? சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மேரேஜுக்கெலாம் இப்போ வந்திருக்காங்களே மேரேஜ் கான்ட்ராக்டர் மாதிரி, நீங்கள் வந்து காசை மட்டும் கொடுத்துருங்க, நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் வர்றவங்களை கவனிங்க, உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனை நீங்கள் இது பண்ணுங்க. மீதி எல்லா விஷயத்தையும் சாப்பாடுலேருந்து ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்கள எல்லாரையும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் மேம், நீங்கள் என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் அதை அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் லோக்கலில் வைக்கிறதுலேருந்து வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டியிலேருந்து நான் பார்த்துக்கிறேன். புரியுதுங்களா? என்ன பண்ணலாம் எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல, நானா மேனுவலா உருவாக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு ஓகே இது எக்லிப்ஸ் ஆனால் இன்னும் இன்டெலிஜென்ஸ் இது பண்ணல. ஓகே இப்போதைக்கு எக்லிப்ஸை சொல்கிறேன், இதே தான் இன்டெலிஜென்ஸையும் நீங்கள் இன்டெலிஜென்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைலில் போயிட்டு நியூ, நியூவில் என்ன இருக்குது பாருங்கள், ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது, கீழேயே மேவின் ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மேவின் ப்ராஜெக்ட் தானே உருவாக்க போகிறோம், ரைட்? ஸோ மேவின் ப்ராஜெக்ட் அதோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்குது, இதுதான் ஒரு டிஃபால்ட்டாக, ரைட்? இதை கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் வந்து மேவின் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான வெர்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நிறைய ஆர்க் டைப் இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு சும்மா ஸ்ப்ரிங் போர்ட் பிளாங்க், நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் ப்ராஜெக்ட் கொண்டு போவேன், அதனால் அதுக்கு உண்டானது அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அங்கே அங்கே கேட்ட அதே விஷயம் இங்கே இப்படி கேட்குது, குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, பேக்கேஜ் நேம், இதெல்லாம் அது கேட்குது பாருங்கள். ஸோ அப்போ நான் வந்து சும்மா சாம்பிள் டெஸ்ட் அப்படின்ட்டு வைக்கிறேன். இப்போ அடுத்து நான் வந்து ஸோ அப்போ என்ன நடக்குது பின்னாடி, கிரியேட்டிங் எ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஆர்க் டைப், அது பாருங்கள் டவுன்லோடட் ஃப்ரம் சென்ட்ரல், இதெல்லாம் உங்களால் பார்த்தீங்களா? என்ன பண்ணுச்சு, உங்கள் மேவின் அந்த மேவ் ரெப்போடாட் மேவின் இந்த இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணுது உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம். புரியுதுங்களா சொல்கிறது? இப்படியும் நீங்கள் மேனுவலாக உருவாக்கலாம், ஆர்எல்ஸ் அங்கே வந்து யூஐ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அங்கே உருவாக்கி டவுன்லோட் பண்ணி இங்கே போய் இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ஃபைல் இம்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சும்மா இப்போதைக்கு மேவென்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன பார்த்துருந்தோம், யூஆர்எல்னா என்ன, அதில் போர்ட் நம்பர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
இது எக்லிப்ஸ் அந்த 33 எக்லிப்ஸ் இது ஒரு பிரச்சனை இருக்குது. 33 ரொம்ப நேரம் நிற்கும் ஓகேங்களா. அது அதனால் நான் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக போயிட்டு ரெடியே பண்ணிடுவோம். நாளைக்கு ஆனால் இன்டெலிஜியில் இதே விஷயத்தை ட்ரை பண்ணுவோம். இப்போ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜிப் ஃபைல் உருவாகும். அந்த ஜிப் ஃபைலில் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா இப்போ ஒரு டெமோ ஃபைல் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதில் பாருங்கள் form.xml முக்கியமான ஃபைல் ரைட். அப்போ சோர்ஸ் SRC சொல்லுவாங்க, அதை தான் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸுக்குள்ளே தான் உங்களோட ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது அப்படியே பெனிட்ரேட் பண்ணும், மெயின் சோர்ஸ் மெயின் ஜாவா ரிசோர்ஸஸ் இப்படி போகும். டார்கெட் டார்கெட்டில் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜார் ஃபைல் இருக்கும். இதில் தான் வந்து டார்கெட்டில் தான் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அவுட்புட் இங்கே தான் கிடைக்கும். நம்ம ஒன்றும் பில்டு பண்ணலை, அதனால் நம்ம டார்கெட்டுக்குள்ளே எதுவுமே வரல. டார்கெட்டுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்டோட ஜார் ஃபைலோ வார் ஃபைலோ வாட் எவர் நீங்கள் அதை என்ன டைப் செலக்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருக்கா இருக்கு? ஓகே சரி. அப்போ நான் உங்களுக்கு இந்த போர்ட் நம்பர் பண்ண இது எடுத்து அனுப்புகிறேன். தென் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு இன்டெலிஜி இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. இன்டெலிஜி இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. தென் இன்னைக்கு பேசின போர்ட் நம்பர் ஐபி அட்ரஸ் யூஆர்எல்னா என்ன, யூஆர்எல்னா என்ன, யூஆர்ஐனா என்ன, என் பாயிண்ட்னா என்ன, இதெல்லாம் பாருங்கள் ஓகேங்களா. வாட் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேவின் ரொம்ப முக்கியம். மேவின் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் ஆகும். நீங்கள் பைத்தான்லேயும் மேவின் ப்ராஜெக்ட் உருவாக்கலாம், வேறு ப்ரோக்ராமிங் சி ஷார்ப்போ இல்லை வேறு எதுலேயோ இருந்தாலும் மேவின் ப்ராஜெக்ட் வந்து மெஜாரிட்டி எல்லோரும் மேவின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக சொல் ஓகேவா. சரி அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்ப்போம். வேறு எதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னா கேளுங்க. யாருக்காவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா? Thank you. Thank you.